சாம்சங் கேலக்சி F23FE இந்த மொபைல் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் மேல ஆயிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா பிரைசிங்க ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த வீடியோ பார்த்தா இப்போ பப்ளிஷ் பண்றேன். சாம்சங் கேலக்சி S23FEங்கிற இந்த மொபைலை பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதே இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்தவரை பாக்ஸை பார்த்தாலும் தெரியும் குட்டியா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்காரு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண எப்பவும் போல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா Type-C யூஎஸ்பி கேபிள் இருக்கு, சிமெட்ரிக் டயர் பின் இருக்கு, யூசர் மேனுவல் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் மொபைல் பாக்ஸ்ல இருக்கு. அடாப்டரும் மொபைல் கேஸும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்காது. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாமா? மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேமிங் பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா மூணு கேமராவும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிசைனர்ஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மொபைல் ஒரு ஓகேவான லுக்ல நல்லா இருக்கு பார்க்கறது. டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டைனமிக் ஆம்லோ டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பார்த்தி அப்படின்னா 1450Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஹெச்டிஆர் கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தி அப்படின்னா கார்லின் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கும். கேமரா பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ல செல்ஃபி பார்த்தி அப்படின்னா 10MP செல்ஃபி கேமரா இருக்கு. அப்படியே பேக் சைடில் வந்து அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்கு. 50MP மெயின் கேமராவும், 12MP அல்ட்ரா வைட் கேமராவும், 8MP டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்கு. ஃபோட்டோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்க்கறது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தி அப்படின்னா ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா 4K 60fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 8K 24fps 4K 60fps வீடியோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ப்ளூடூத் பார்த்தி அப்படின்னா 5.3 இருக்கு. NFC சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்கு. ப்ராசர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Exynos 2200 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா சாம்சங்கோட ஒரு ஓன் ப்ராசர். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ப்ரைசிங் லான்ச் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைசிங் இந்த ப்ராசர் பண்ணால் ஓகே இல்லை. பட் இப்போ இருக்க ப்ரைஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராசர் தான். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 24W சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1UA version 5.1 ஆண்ட்ராய்ட் தேட்டிங்கான ஓஎஸ் இருக்கு. இப்போ அப்டேட்ல பார்த்தீங்கன்னா Android 14 வந்திருக்கும். அப்டேட்ஸ் பொறுத்தவரை 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தி அப்படின்னா 8GB தான் அவைலபிளா இருக்கு. ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 128GB and 256GB இருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. பிரைசிங் பார்த்தீங்கன்னா தார் மோட கம்மியா இருக்கும். பிரைசிங் பத்தி நான் சொல்றேன். இந்த மொபைலோட மெயின் ஃபீச்சர் வரலாமா? Galaxy A பார்த்தீங்கன்னா இந்த மொபைல இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜில் இருக்க ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணி அதை பற்றி தான் சர்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து லைவ் டிரான்ஸ்லேட் இருக்கு, ஃபோட்டோ அசிஸ்டன்ஸ் இருக்கு, சாட் அசிஸ்டன்ட் கூட இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேலக்சி ஏ ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மொபைல் இருக்கும். மொபைலோட ப்ரைசிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் லான்ச் பண்ண சொல்ல 8+120GB வேரியண்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 60,000 இருந்துச்சு. 8+256GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 65,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அப்படி இந்த ஃபிளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் ஆஃபரில் பாதியாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. 8+120GB வேரியண்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 30,000 ஆகும். 8+256GB வேரியண்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 33,000 லான்ச் ஆயிருக்கும். இந்த ப்ரைஸ் இந்த மொபைல் ஒருத்தான் கேட்டிங்க அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொபைல்னே சொல்லுவேன். Galaxy A உள்ள ஒரு மொபைல் சாம்சங்கில் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த சேல் ஆஃபரில் நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைல் பற்றி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.